வணக்கம் நண்பர்களே, மொறுமொறுப்பான சோளம் செய்து சாப்பிடலாம் வாங்க. வேக வச்ச சோளமுத்து ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி, இதோட ஒரு டீஸ்பூன் மைதா மாவு இல்லை கார்ன்ஃப்ளவரை எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடலை மாவு, காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட்டு, இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கடாய் சூடானதும் அதில் எண்ணெயை ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்திங்கன்னு மொறுமொறுப்பான சோளம் ரெடி ஆயிடுச்சு.